கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு. என்னடி நீலமண்ட நீலாம்பரி, பாட்டெல்லாம் சும்மா பழமா இருக்கு. என்னடி நீலமண்ட நீலாம்பரி, என்ன ஏன் வீட்டு பக்கம்? வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த தடி இருந்த தாங்களே, ஒரு நிமிஷம் துணி அலசிட்டு தந்துடுறேன். ஏண்டி போன வாரம் ஜோ போடும் போது என்கிட்ட தானே ஒரு டவிய வாங்கிட்டு போனேன். வாரிய கொடு டவிய கொடுன்னு வார வார வந்துடுறியே ஏன்ட்டி? துணி கொஞ்சம் கூடுதலா இருக்குக்கா, ஒரு வழியில நனைய வச்சு ஜோ போட்டேன்னா சிரமமா இருக்கு. கூட ஒரு வாளி வாங்குங்கன்னா என் புருஷன் திட்டிக்கிட்டே இருக்கான். 500-600 போட்டு இய வாளி எப்படி வாங்குறது? ஒரு பிளாஸ்டிக் வாளி வாங்கி போடணும். பிளாஸ்டிக் வாளிலாம் வாங்கினா வெயிலுக்கு வெடிக்கிறதுக்கா வெடிக்கிறது. ரணிகா ரணிகா வாடி வா, ஒருத்தியே சமாளிக்க முடியாது, நீ வேறையா? நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்கன்னா சும்மா அதிரும் இல்ல? நீ மத்தவங்க வாழி கடை வாங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. வாசில வாங்கிலாம் சரிப்பட்டு வராதடி, உனக்கு சொந்தமாவே நான் வாளிய தந்துறேன். பாத்தியா, சொந்தமா குடுக்குற மாதிரி இருந்துனா எனக்கு ஒன்ன குடுடி. எட்ட இவளே ஒரு ஃபிராட் பிக்காளி, இவ தரலாக்கு வாளிய தரேன்டி தரேன். ஆனா சொந்தமா தரேன் தான் சொன்னேனே தவிர வாசில தரேன்னு சொல்லல. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு நான் கடையிலே வாங்குறேனேடி. கடையில எல்லாம் வாங்குனனா ஈய வாளி 700-800 சொல்வாமட்டி. ஆமாமா, ஈய ரேட் இப்ப கூடி போச்சுல. பிளாஸ்டிக் வாளிய எல்லாம் வாங்கி வெயில்ல வச்சா டம்மு டம்முனு வெடிச்சு போகுண்டி. தரேன்டி தரேன், நல்ல ஸ்ட்ராங்கான வாளியா தரேன். 2-3 வருஷத்துக்கு வெயில போட்ட கூட வெடிக்கவே வெடிக்காது, அப்படி ஸ்ட்ராங்கான வாளி எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஓ அப்படியாடி, அப்படி என்னடி வாளி? இருங்கக்கா இருங்க, உங்களுக்கு வேணுமானு கேட்டு போலான்னு தான் வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீலமண்ட நீலாம்பரி நிக்கிறதுனால அவகிட்டையும் சேர்த்து கேட்டேன். ஏக்கா நான் வீட்டுக்கு போய் வாளி எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல நீங்க நம்ம அதான் உங்க ஃப்ரெண்டு பாப்பாத்தி இருக்காளே, அவளுக்கு வேணுமானு ஒரு ரெட்டு கேட்டு வைங்க. வேணும்னா எடுத்துட்டு வரேன், முதல்ல பிடிச்ச கலரா எடுத்துக்கங்க, அதுக்கப்புறமா பக்கத்து வீடுகள கேட்டுக்கிறேன். அப்படி என்னடி வாளி? இல்லனா மட்டும் எப்பவும் உருப்படியா பேசுற, இப்படிதான் பேசிக்கிட்டு தெரியற. ஏதோ வாளி கொண்டாரம்னியா? என்ன டீ வாளி இது? இதுல நான் சோப்போட வேற உட்கார்ந்திட்டு இருக்கேன், சீக்கிரம் காடி. வாளி என்ன வாளி இது? சரியா انا வாளி வாளி அட வாளி அட வாளி 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 பெயிண்டடிச்ச வாளி இது, பியாத வாளி வாளி அட வாளி 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 சின்ன சின்ன வாளி இது, சிந்தாத வாளி 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 வெயில தூக்கி போட்டாலும் வெடிக்காத வாளி 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 அட வாளி வாளி வாளி. அடியாத்தாடி, என்னடி இத்தனை வாளிய தூக்கிட்டு வந்திருக்க? ஏக்கா இந்த வாளியெல்லாம் தூக்கிட்டு வரலக்கா, ஒரு வீட்டுல போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடி, இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரியா இருக்கு. அட பாவிங்களா, எப்பவும் ஆட்டையை போட்ட மாதிரி இப்பவும் ஆட்டையை போட்டேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளுங்களே. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த வாளியெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சா நீங்க வாங்காம இருக்கவே மாட்டீங்க. இரு இரு, நானே சொல்றேன் இந்த வாளியெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் சிங்கப்பூர்ல இவங்க சித்தப்பா வீட்ல பெயிண்ட் அடிச்ச வாளியா இருக்கும். இல்ல மலேசியால இவங்க மாமா வீட்ல மட்டி அடிச்ச வாளியா இருக்கும். அப்படி இல்லனா அமெரிக்கால இவங்க ஆண்டி வீட்ல பட்டி பார்த்த வாளியா இருக்கும். அப்படிதானே டி, சிங்கப்பூர் வாளியா, மலேசியா வாளியா, துபாய் வாளியா? என்னடி இது, வழக்கமா சின்ன பொண்ணு வெளிநாடே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்க இப்ப இவ்வளவு ஓட்டு ஓட்டு ஓட்டுறீங்க. அட பாவிங்களா, வெளிநாட்டை சொல்லி விக்கலாம்னு பார்த்தா இவளுக்கு இந்த ஓட்டு ஓட்டுறாளுகளே. என்னடி இப்படி பொசுக்குன்னு உண்மையை சொல்லிவிட்ட,
நான் என்னமா புழுவனை எதிர்பார்த்து வந்தேன்? ஏன்டி நீ எதிர்பார்க்க மாட்டே? நீ ஏதாவது சொல்லிட்டு நான் அதே மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்க அப்படித்தானே? சரிமா சரி, இது நம்ம ஊர்ல உள்ள வாளி தான் போதுமா? அப்படி வாரி வலிக்கு. ஆமா, யார் இந்த வாளிலாம்? ஏக்கா அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு புதுசா தாத்தாவும் பாட்டியும் நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காங்கக்கா. ஆமா, வெளியூர்ல இருந்து ஒரு பாட்டியும் தாத்தாவும் நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காங்க. அவங்க அந்த காலத்துல இந்த ஊர்ல கொஞ்சம் இடம் வாங்கி போட்டாங்களாம். அதனால அந்த இடத்துல பாடுபடலான்ட்டு இப்ப புதுசா ஒரு வீட்டை வாங்கி இங்கேயே குடி வந்துட்டாங்களாம். பரவாயில்லையா, இவளுக்கு நம்மள விட அவங்களை பத்தி விவரம் கூடுதலா தெரியுதே. இப்ப என்னடி அதுக்கு அந்த பாட்டி வீட்டுல இருந்து ஆட்டை போட்ட வாளி அது? ஐயோ, தலை விரிச்சு போட்டதால தருதலையா இருப்பான்னு பார்த்தா இப்படி தரமா நம்ம சொல்ற பொய்ய கண்டுபிடிக்கிறாள. ஐயய்யா, அவங்க வீட்டுல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? சரி, பெயிண்ட் அடிக்கிற வீடா இருக்கே, புதுசா இருக்கே, யாருன்னு சத்தம் கொடுக்கலாம்னு போனேன். உடனே அந்த பாட்டியம்மா இந்த வாளியை கழுவி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி செய்றீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த வாளியை நிறைய வகையா யூஸ் ஆகுமா, அதான் இதெல்லாம் கழுவி விக்க போறேன்னு சொன்னாங்க. ஆமா, எங்க மதினி வீட்டுல கூட இந்த வாளியில தான் மாட்டு தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. 3 வருஷமா வெயில இருக்குடி, ஒரு பட்டு வெடிக்கல. ஆமா ஆமா, என் தங்கச்சி வாணி இருக்கல, அவ கூட இதே வாளியில பெரிய சைஸ் வாளியில தான் துணி எல்லாம் அலசுவா. 4 வருஷமா வச்சிருக்கா, அப்படியே இருக்கு, அழுக்கு கூட பிடிக்கலன்னா பாரு. எங்க அண்ணாச்சி வீட்டுல கூட இந்த வாளியில தான் மாட்டுக்கு சாணி அள்ளி போறாங்க, அப்படியே இருக்கு. ஆக மொத்தம் இந்த வாளிய பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு, நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல அப்படித்தானே? ஆமாடி, பெயிண்ட் வாளி சும்மா ஸ்டாண்டா தான் இருக்கும், என்ன பதுக்கு. அதான் இந்த பாட்டி இந்த வாளி எல்லாம் வித்து குடுமா, உனக்கு ஏதோ 5-10 கமிஷன் தர்றேன்னு சொன்னாங்க. சரி, வயசான காலத்துல அதுவும் புது ஊர்ல நான் எங்க போய் யாருக்கிட்ட விப்பேன்னு என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனால பாட்டிக்காக வித்து கொடுக்கலாமேன்ட்டு வந்தேன். ஆனா பாட்டி ரேட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, 5-10 என்னால குறைக்க முடியாது, இப்பவே சொல்லிட்டேன். பரவாயில்லடி சின்ன பொண்ணே, பாட்டிக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்துட்டியா? உனக்காக இல்லடி, அந்த பாட்டிக்காக இந்த வாளியை வாங்கிக்கிறோம். ஏக்கா, இந்த வாளி ஒரு மல்டி பர்பஸ் வாளிக்கா. சப்போஸ் உங்க வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டேன்னா கூட சேர் பத்தல இந்த வாளியை கவுத்து போட்டு ஏறி உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டே தாங்கன்னா பாருங்களேன். அப்ப இந்த வாளியை கண்டிப்பா வாங்கணும் டி. ராணியக்கா வெயிட்ட வாங்க தாங்குதுன்னா நல்ல வாளியா தானே இருக்கும். ஆமா ஆமா டி, எங்க வீட்டுல எந்த பொருளை காணனாலும் என் மைனி கறி இந்த வாளியை கவுத்தி போட்டு தான் மேல ஏறி தடவா பாத்துக்க. அவருக்கு வீட்டுக்கு இந்த வாளி உடலனா பாரு. ஏன் டி வெயிட்ட செக் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இல்லக்கா, அதோட ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்னு சொன்னா தான 4 பேருக்கு தெரியும். அது தெரியும் சின்ன பொண்ணு. என்ன ராணியக்கா சொல்லுங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் டி, இந்த வாளி எவ்வளவு காலம் தான் பிளக்கும்? ஏக்கா, இந்த ஸ்ட்ராங்க பத்தி சொல்றேன் கேட்டுக்கங்க. 10 லிட்டர் பெயிண்ட் வாங்கி உங்க வீட்டு சுவர்ல அடித்தீங்கன்னா சுவர்ல அடிச்ச பெயிண்ட் 10 வருஷத்துல உறிஞ்சாலும் உரியுமே தவிர அந்த பெயிண்ட் அடிச்ச வாளி உடையவே உடையாது. வாளின்னா வாளி, இது ஸ்ட்ராங்கான வாளி. பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி. உடையாத வாளி, இது நம்ம ஊரு வாளி. பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி. இய வாளி வாங்குனா அட ஏகப்பட்ட ரேட்டு 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 ரேட்டு. இந்த வாளி வாங்குனா அட ரொம்ப நாள் ஸ்ட்ராங்கு 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 அட ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு. சரிடி, சொந்தமா நானும் ஒரு வாளிக்கு ஓனர் ஆகலாம் நினைக்கேன். எத்தனை ரூபா கொடுத்து வாங்குறீங்க உங்ககிட்ட? எப்படி 50-60 ரூபா சொல்ல மாட்டா? என்னது 50 ரூபா 60 ரூபாயா? எக்கா, பாட்டி ஒரு வாளியா 200 ரூபாய்க்கு விக்க சொல்லிருக்காங்க அக்கா. ஒரு வாளியில ஏக்கா லொல்லு லொல்லு நாயாட்டனா நாலாட்ட குறைச்சிட்டு போறேங்கக்கா. ஆனா வாளியில 5-10 குறைக்க முடியாதுக்கா. ஏன் வாழ்க்கையில வயித்துல வண்ணலி போட்டுறாதீங்கக்கா? சரிடி, நீ கேக்குற காசே குடுக்கறோம். உனக்காக இல்லடி, அந்த பாட்டிக்காக தான். பாட்டிக்காக தாரேன், பாட்டிக்காக தாரேன்னு எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எப்பாடா வாசியில வாங்கிட்டு வந்த வாளியை பாட்டி பேர சொல்லி 200 ரூபாய்க்கு வித்தாச்சு. இதுல இருக்க எல்லா வாளியும் ஒரே சைஸ் தான், 200 ரூபாய் தான். என்ன வாளி வேணாலும் வாங்கிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு அதை சிகப்பு வாளி வேணும்டி, எனக்கு இந்த பச்சை வாளி தான் வேணும், எனக்கு இந்த மஞ்சள் வாளி தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் வாளியை யார் வீட்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படினு சொல்லி கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வெச்சுக்கோங்க. நிறைய காமெடி வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல ஒரு சில நேமை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ், ராஜி, வீரலட்சுமி, ரம்யா, ரேவதி, தீக்ஷா, பிரியங்கா, ரமேஷ், தனிஷா, ராதிகா, நூர்ஜகான், செல்வம், தமிழ் செல்வம், கனிஷ்கா, கலையரசி, ரம்யாவோட பாப்பா செல்விக்கு சண்டே பர்த்டே, ஹாப்பி பர்த்டே செல்வி குட்டி. செல்வி வந்து 10th படிச்சிட்டு இருக்கனால பார்க்கவே முடியலன்னு ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.